அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் ஒரு அபூர்வமான ஒரு ஜாதகத்தை அலசிருக்கின்றேன். இந்த ஜாதகம் வந்து 2009 பிறந்திருக்கு. இந்த ஜாதகத்தில் 5 கிரகங்கள் நீச்சமாயிருக்குது. என்னென்ன ராஜ கிரகங்கள்? அது வந்து குரு, செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன். இந்த 5 கிரகங்கள் நீச்சமாக இந்த லக்னம் வந்து மகர லக்னம். லக்னத்திலே குரு, கடகத்தில் செவ்வாய். இப்போ வந்து லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்கார், கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதால் நீச்சபங்க ராஜு, நீச்சனை நீச்சன் பார்த்தால் உச்ச பலன் பெறுவார்கள் என்று ஜோதிட பாடல். ஸோ அந்த விதியின் அடிப்படையில் இந்த செவ்வாயும் குருவும் நீச்சமடைந்து ஒருவரை ஒருவரை பார்த்து கொள்வதால் அவர்களுக்கு உச்ச பலன் ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சம். சுக்கரன் நின்ற ராசிநாதனான புதன் உச்சம் பெற்றிருக்கார் அந்த கண்ணியிலே. உச்சம், ஆட்சி, மூலத்திரும். புதன் ஒன்று தான் 3 நிலைகள் அடைகிறது: உச்சம், ஆட்சி, மூலத்திரும். அப்போ சுக்கரனுக்கு நீச்ச பொங்கல் ராஜு. சூரியன் நின்ற ராசிநாத லக்னத்துக்கு திரிகோணமாகனதால் அவர் நீச்சம், சந்திரன் நீச்சம். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய். இந்த 5 கிரகங்களுமே நீச்ச பொங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றன. இதை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல், தமிழ் பாடல் இருக்கிறது நீச்சபங்க ராஜயோகத்தை பற்றி. அந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், கண்ட ஒரு நீச்சபங்க ராஜயோகம் காணும் வகை நீச்சஸ்தானத்து வேந்தும், நீச்சஸ்தானத்து அதிபதி திண்டிரல் சேர்ந்திடும் மனை உச்ச வேந்தும். அந்த ராசியிலே உச்சமடைகின்ற கிரகம் திங்கள் கேந்திரம் தண்ணீர் சேர்ந்தாரில் கேந்திரத்தில் இருந்தாலும், சந்திரன் சந்திரனுடைய கேந்திரத்தில் இருந்தாலும் மண்டியீடு நீசபலன் ஒழிந்து கீர்த்தி மகாராசவேன வாழ்ந்திடுவான். கொண்டபல நீசத்தில் இருந்தாலும் ஒரு கோல் குறி நீசங்கெடில் எல்லா கோளும் நன்றே. இதுதான் முக்கியமான வரி. இந்த நீச்சபங்க ராஜா ராஜா போல், மகாராஜா போல் வாழ்வான் அந்த ஜாதகர், ஜாதகி என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த வரி இருக்கின்றதே முக்கியமான வரி. கொண்ட பல நீச்சத்தில் இருந்தாலும், 5 கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் நீச்சம். அதனால் பல கிரகங்கள் நீச்சமாக இருந்தாலும் ஒரு கோல் குறி நீசங்கிடில், ஒரு கோல் நீச்சபங்க ராஜயோகம் பெருமானால் இந்த 4 கிரகங்கள் மற்ற 4 கிரகங்களுக்கும் கண்டிப்பாக நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது என்கிறது இந்த பழம்பெரும் பாடல். இதுதான் முக்கியமான விதி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை இருக்காங்க. அதுமாரி குருவும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கலாம். அவங்க நீச்சமடைந்து நீச்சனை நீச்சன் பார்த்தால் உச்சபலம். அதனால் இந்த ஜாதகத்தில் மற்ற பல யோகங்கள்லாம் இந்த ஜாதகிக்கு இருக்கு. லக்ஷ்மி யோகம் இருக்கு, அதுமாரி பார்த்தீங்கன்னா வசுமதி யோகம் இருக்கு, சரஸ்வதி யோகம் இருக்கு. சரஸ்வதி யோகம்னா என்னன்னா, குரு சுக்கரன் புதன் இணைந்து 1, 2, 4, 5, 6, 9, 10 ஆகிய இந்த இடங்கள் எங்கே இருந்தாலும் சரஸ்வதி யோகம். அப்படி இருக்கவங்க வந்து நல்ல படிப்பு, நல்ல உயர்கல்வி வாழ்க்கை. இந்த ஏற்கனவே புதன் உச்சமாக இருக்கு. புதன் உச்சம் பெற்றாலே உயர்கல்வி உண்டு, ரிசர்ச் மட்டும் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகையால் இந்த ஜாதகிக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் இருக்கிறது. இது நான் பார்த்த அபூர்வ ஜாதகங்களில் ஒன்று. இந்திரா காந்தி ஜாதகத்தில் மட்டும்தான் 6 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கும். 6 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கும். ஒரு ஜாதகத்தில் 6 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அந்த அமைப்பு இந்திரா காந்தி ஜாதகத்தில் இருந்துச்சு. அதுபோல் இந்த ஜாதகத்தில் 5 கிரகங்கள் நீச்சமாகி அனைத்து கிரகங்களுக்குமே நீச்சபங்க ராஜயோகம் நடப்பதால் இருப்பதால் இந்த ஜாதகிக்கு நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய தசா, புத்தி, அந்தரம், இந்த 5 கிரகங்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது இந்த ஜாதகிக்கு தொடர்ந்து யோகத்தை கொடுக்கும். இவங்க அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்கும். இவங்க இந்த ஜாதகி பெரிய லெவலுக்கு வரும். லக்ஷ்மி யோகம் இருக்கிறது, 9வது ஆட்சி பெற்றிருக்கிறது, சரஸ்வதி யோகம் போன்ற, வசுமதி யோகம் போன்ற யோகங்கள்லாம் இருக்குது. ஆகையால் இந்த ஜாதகிக்கு நல்ல வாழ்வு இருக்கிறது என்று கூறி இதுமாரி அபூர்வ ஜாதகங்கள் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு 100 லட்சக்கணக்கான ஜாதகங்களில் ஒரு ஜாதகம் தான் அப்படி இருக்கும் என்று கூறி இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனுஷம் ஜோதிட சாகரம், அனுஷம் ஆர் வி சேகர். இந்த காணொலி பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.